ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று ஏர்ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்க்கான சிலபஸ், அண்ட் தென் வந்து இன்னொன்று வந்து அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ January 20th வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன், முக்கியமான டாப்பிக்ஸ்லேருந்து. ஸோ இதில் ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னொரு சார் உங்களுக்கு ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுவார். அது அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நான் இதில் என்னென்ன டாபிக் எடுத்திருக்கேன்னா, ரீசனிங் எடுத்திருக்கேன், ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்திருக்கேன், ஜென்ரல் சயின்ஸ், அண்ட் தென் வந்து பேசிக் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா பாருங்கள். இஃப் இன் எ கோட் லாங்குவேஜ் 786 மீன்ஸ் ஸ்டடி வெரி ஹாட், அண்ட் 958 மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பேஸ், அண்ட் 645 மீன்ஸ் ஸ்டடி அண்ட் ஒர்க், தென் ஃபைண்ட் த கோட் ஃபார் வெரி. அதாவது ஒரு லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜாக மாற்றுறது. இது எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் அண்ட் டிகோடிங். ஒரு லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜாக மாற்றுறது, அது அதுக்கு பேர் தான் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங். புரியாத மாதிரி மாற்றுறது. இப்போ ஸ்டடி வெரி ஹார்ட்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க, அதை வந்து என்ன லாங்குவேஜாக மாற்றிருக்காங்கன்னா 786 ஒரு நம்பராக மாற்றிருக்கான். அப்படி என்ன அது மாற்றிருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பராக தான் எழுதியிருக்கான். நெக்ஸ்ட்டு ஸ்டடி அண்ட் ஒர்க்குன்னு இப்போ மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள், அதை வந்து 645 எழுதியிருக்கான். அதாவது அந்த சென்டென்ஸை இந்த நம்பராக எழுதியிருக்கான். அப்படின்னா வெரின்ற வார்த்தைக்கான கோட் அதில் தான் ஒளிஞ்சிருக்கு, அது எங்கே இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வார்த்தை இரண்டு சென்டென்ஸில் இருக்குன்னா அதற்கான கோடும் கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஸ்டடி, அதே தேர்டு சென்டென்ஸ்லையும் ஸ்டடி இருக்குங்களா. அப்போ ஸ்டடி ரெண்டு இடத்துலையும் இருக்குன்னா அதற்கான கோடும் கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையும் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிற நம்பர் என்னன்னு பாருங்கள், 6, இதுலேயும் 6. அப்போ ஸ்டடிக்கான கோட் 6. இப்போ 6ன்றது வெரிக்கான கோட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஆர்ட் இருக்குது, அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ்லையும் ஆர்ட் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் 8, கரெக்டுங்களா. அப்போ 8 கழிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மீந்த ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ 7 தான் எதற்கான கோடுன்னு பார்த்தீங்கன்னா வெரிக்கான கோட். ஸோ த ஆப்ஷன் இஸ் பி, ஓகேங்களா. பி தான் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ வெரிக்கான கோட் எது? 7. இந்த மாதிரி தான் பேசிக்காக சிம்பிளாக இருக்கும். நம்ம கழிச்சிடலாம், அதாவது இது சேம் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான கோடும் எப்படி இருக்கும், சேமாக ரெண்டு இடத்துலையும் இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோவிங் நம்பர் சீரீஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். அதாவது ஒரு எண் வந்து விடுபட்டிருக்கும், அந்த எண் எதுன்னு நம்மளை கேட்டிருக்கோம், அந்த எண்ணை எதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சீரீஸ்க்குள்ளே ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும், அந்த ஒற்றுமை என்ன என்னன்றதை நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இதில் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வந்து இதில் என்ன ஒற்றுமை இருக்குன்னா, 1 நம்பர் எதுவாக மாறி இருக்கு? 4 மாறி இருக்கு. அகெயின் திருப்பி 2 மாறி இருக்கு, திருப்பி 8 மாறி இருக்கு, திருப்பி 6 மாறி இருக்கு. அப்போ இந்த 1-4 மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஐடியா. ஸோ 1-4 மாறணும்னா நமக்கு சான்ஸ் வந்து 1-3 கூட்டியிருக்கணும், இல்லைன்னா இந்த 1 வந்து 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். நல்லா பாருங்கள், 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 1-4 மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், அல்லது +3 ஆட் பண்ணியிருந்தால் 4 கிடைச்சிருக்கும். நான் இங்கே ரெண்டு சான்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ 4 அகெயின் 2 மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம், -2 பண்ணியிருக்கணும், அதுதான் ஒரே சான்ஸ், ரெண்டு கழிச்சிருக்கணும். ஸோ மல்டிப்ளை 4-2 அல்லது +3-2. இப்போ 2 8 மாற்றணும்னா +3 பண்ணால் 8 ஆகுமா? ஆகாது. அப்போ கீழே எடுத்த லாஜிக் தப்பு. மேலே எடுத்த லாஜிக் பாருங்கள், இன்ட்டு 4, 2 × 4 8 வந்துருச்சுங்களா. ரெண்டு 4 பேருக்குனா 8 கிடைக்கும். திருப்பி 8லேருந்து 2 கழிச்சா 6 கிடைக்கும், கரெக்டாக புரியுதுங்களா சொல்கிறது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 4 மல்டிப்ளை பண்ணி திருப்பி 2 கழிச்சிருக்கான், திருப்பி 4 மல்டிப்ளை பண்ணி 2 கழிச்சிருக்கான், திருப்பி 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கான். 6 × 4 24, அண்ட் 24 − 2 = 22. அதாவது 6 4 பேருக்குனா 24, 24 2 போச்சுன்னா 22. நெக்ஸ்ட் 22 4 பேருக்குன்னா 88. அப்போ 88 2 போச்சுன்னா நமக்கு என்ன வரணும், 86. ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி, ஓகேங்களா. புரியுதுங்களா, ஒரு சீரீஸ் தாங்க. அந்த இடத்துல விட்டுப்பட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம லாஜிக் யோசிக்கணும், அவ்வளோதான் மேட்ரே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாங்களா. இப்போ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த கிவன் டேபிள். இந்த இதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு, அது என்ன நம்பர் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. சரி, இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட், தட் மீன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருந்தாலே ஒன்று இந்த கொஸ்டினை நீங்கள் வெர்டிகலாக சால்வ் பண்ணணும், இல்லைன்னா ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் எப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு விடை இருக்கும்.
இந்த மாதிரி சால்வ் பண்ணால் தாங்க விடை இருக்கும், இப்படி இந்த முறையில் தான் சால்வ் பண்ணும், இப்படி நேராக தான் சால்வ் பண்ணும். ஸோ ஓகே, அது மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 11, 5 எதையோ பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? 21. பிகாஸ் குவஷன் மார்க் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் தான் விடைகள், அந்த விடைகள் மேலே இருக்க இந்த 2 வச்சு தான் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்றதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 11, 5 என்ன பண்ணால் 21 வரும்? யோசிங்க, யோசிச்சு பார்த்தாலே ஈஸியாக கிடைக்கும். இப்போது 5 2 பெருக்கிக்கோங்க, 10 கிடைக்குதுங்களா? 10, 10 11 கூட்டினா 21. ஆ, அந்த ஒரு லாஜிக் நமக்கு கிடைச்சிருக்கு, அதையே யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 பெருக்குங்க, 8 2 பெருக்குனா 16, 16 17 கூட்டினா 33. அப்போ ரெண்டுத்துக்குமே அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இதையே தான் நம்ம 3வதுக்கும் பண்ணணும். 7 2 பெருக்குங்க, 14, 14 15 கூட்டுங்க, ஆன்சர் 29. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ எப்படி சொல்கிறேன்னு, ஃபஸ்ட் நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் நம்பர் அதோட ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்க போகுது. அப்போ க்வெஸ்சன் மார்க் எங்கே இருக்கோ அதுதான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வரணும்னா பாக்கி இருக்கிற நம்பரை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 4 persons ABCD ஆர் பிளேயிங் கார்ட்ஸ், ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 சீட்டு விளையாடுறாங்க. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, அதில் ஏவும் பியும் பார்ட்னர். அப்படின்னா மிச்சம் யார் இருப்பாங்க? டியும் சியும் தான் பார்ட்னராக இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஏவும் பியும் பார்ட்னராக மிச்சம் இருக்கிற டிசி தான் பார்ட்னர். இப்போ 4 சீட்டு விளையாட உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி தாங்க உட்காருவாங்க ஒரு கட்டத்தில். இந்த மாதிரி 4 உட்காந்துருப்பாங்க. புரியுதுங்களா? 4 உட்காந்துருப்பாங்க. ஏ வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கான். வெஸ்ட்னா எதுங்க? மேற்கு. அப்போது ஏ இங்கே உட்காந்துருந்தா தான் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது மேற்கு திசையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அப்போ அவனுடைய பார்ட்னர் கண்டிப்பாக அவன் ஆப்போசிட்டில் உட்காரணுங்களா? அவனுடைய பார்ட்னர் அவனுடைய ஆப்போசிட்ல உட்காரனா இங்கே தான் பி உட்காந்துருப்பான். இப்போ டி இஸ் ஃபேஸிங் நார்த்து, டி வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான். இருங்க ஒரு நிமிஷம். டி வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அப்போ அவன் பார்ட்னர் வந்து சி இங்கே உட்காந்துருப்பான். ஸோ டி இஸ் ஃபேஸிங் நார்த், ஏ இஸ் ஃபேஸிங் வெஸ்ட்னு சொல்லிட்டான். அப்போ இந்த மாதிரி தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. இதில் யார் வந்து சவுத் பார்த்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சவுத்னா தெற்கு, தெற்கு திசை யார் பார்த்துருக்காங்க? தெரியுது நல்லாவே. ஸோ சி தான். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஏ ஆப்ஷன் தாங்க ஆன்சர். ஓகேங்களா? சி தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்? தெற்க பார்த்துருக்கான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், புரியுதுங்களா இந்த டைரக்ஷன் சென்ஸ் க்வெஸ்சன்? இவ்வளோ சிம்பிளாக தாங்க கேள்விலாம் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் கவனிச்சாலே போதும், ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். போகலாங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ். டேஞ்சர்னா என்னங்க? டேஞ்சர்னா அபாயம். இப்போது 13 வீடுன்னு ஒரு படம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? போர்டை வெளியே மாட்டி ரெட் கலரில் ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு எலும்பு கூடு போட்டு ஃபோட்டோ போட்டிருப்பான். எலும்பு கூடு போட்டு டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பான். அப்படி டேஞ்சர்னு அவன் போட்டிருக்கானா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வரும்? பயம் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபியர், பயம். ஓகேவா? டான்சர்னா உடனே என்ன அட்டாக் பண்ணுவீங்களா? இப்போது ரயில்வே ட்ராக் மேலே டான்சர் இதை தொடாதீங்க எழுதி வச்சிருப்பாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? ஏய், அதை தொடாத, பயந்துட்டு போதா செய்வீங்க. அப்போ டான்சரில் எப்பவுமே என்ன இருக்கும்? பயம் இருந்து தான் தீரும். ஸோ ஃபியர் இஸ் த ஆன்சர். ஸோ இது மீனிங் புரிஞ்சாலே அனாலஜி க்வெஸ்சன்ஸில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எவால்யூவேட் 8 + 2 / 3 - 4 × 6 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு ஈக்குவேஷனை உங்களை எவால்யூவேட் பண்ண சொல்கிறான். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் மாஸ் ரூல் தெரியணுங்க. போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சாதான் இந்த க்வெஸ்சன் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இப்போ இங்கே ஒரு சிம்பிள் எல்லாம் மாற்ற சொல்கிறான். ப்ளஸ்ஸை என்னவா மாற்றிக்க சொல்கிறான்னா டிவிஷனாக மாற்றிக்க சொல்கிறான். டிவிஷனை மைனஸாக மாற்ற சொல்கிறான். மைனஸை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற சொல்கிறான். அண்ட் மல்டிப்ளிகேஷனை கடைசியாக பாருங்க, மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்கிறான். இந்த ஆர்டரில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணால் என்ன விடை வருது? அதுதான் நம்மளை கேள்வி கேட்டிருக்கான். நல்லா ஃபஸ்ட்டு சிம்பிளை மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ 8 + என்னவா மாற்ற சொல்லியிருக்கான்? டிவிஷன். ஸோ 8 / 2. அடுத்தது டிவிஷனை என்னவா மாற்ற சொல்கிறான்? மைனஸ். மைனஸ் 3. மைனஸை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? இன்டூ. இன்டூ 4. அடுத்தது இன்டூ என்னவா மாற்ற சொல்லியிருக்கான்? ப்ளஸ். ப்ளஸ் 6. அவங்க கொடுத்த ஈக்குவேஷனில் அவன் என்ன சிம்பிளை மாற்ற சொல்லியிருக்கானோ அதை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா டிவிஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 8 / 2 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 2 / 4. புரியுதுங்களா? 8 2 / 4. தென் இருக்கிறது அப்படியே அதில் 4 - 3 × 4 + 6. இப்போ அடுத்தது நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். 3 4 = 12.
ஸோ ஃபோர் இதோட ரிசல்ட்டன்ட் இங்கே எழுதுறங்க. ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க, த்ரீ ஃபோர் சார் என்ன 12, அப்போ -12 ப்ளஸ் 6 இதுதாங்க முக்கியம். அடுத்து என்ன திரும்ப பண்ணுவாங்க, போர்ட் மாஸ்டர் ரூல் படி நான் அடிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 12 கூட்டி 18 அப்படின்னு போட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 12 இருக்கிறது மைனஸ் சைன், 6 இருக்கிறது ப்ளஸ் சைன். அப்போ ஒழுங்காக நம்ம பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 4 ப்ளஸ் சைன் இருக்குது, 6 ப்ளஸ் சைன் இருக்குது, அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னது ரிசல்டன்ட் 10 ப்ளஸ் ஏன்னா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டேன், 10 ப்ளஸ் மைனஸ் 12 இப்படி தாங்க போட்டிருக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணதுனால எனக்கு 10 ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ -12 அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 12 10 போச்சுன்னா 2, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெரியன் குறி என்ன இருக்கு, மைனஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் தான் போகணும். ஸோ ஆன்சர் இஸ் -2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஒரு முறை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும் இந்த க்வெஸ்சன், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இதுவரை ரீசனிங் க்வெஸ்சன் ஒரு 6 க்வெஸ்சன் சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் வீடியோ வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இனிமேல் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இம்பார்ட்டன் டாப்பிக்லேருந்து சில செக்ஷன்ஸ்க்கும் வீடியோ போட போகிறோம். எங்கள் யூடியூப் சேனல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேடார். விச் டைப்ஸ் ஆஃப் வேவ் ஆர் யூஸ்டு பை அ ரேடார் ஃபார் டிடெக்டிங் த ப்ரெசன்ட் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட். இப்போ ரேடார் அப்படின்ற இந்த டிடெக்ஷன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பேன்ஷன். ரேடாரோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, ரேடியோ ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், இதுதாங்க ரேடாரோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ வவ்வால் பார்த்துருக்கீங்க எல்லாரும், அந்த வவ்வாலுடைய பிரின்சிபலை வச்சு கண்டுபிடிச்சது தான். ஸோ பேட், பேட்னா வவ்வாலுங்க, அந்த வவ்வாலுடைய பிரின்சிபல் வச்சு கண்டுபிடிச்சது தான் இந்த ரேடாரு. ரேடார்னா என்னது, வவ்வாலை வச்சு கண்டுபிடிச்சது தான். ஜென்ரல் அவேர்னஸ் குவஷன்ஸ்க்கு, ஜென்ரல் நாலேஜ் குவஷன்ஸ் இது. ஸோ வவ்வாலினுடைய பேசிக் பிரின்சிபல் வச்சு கண்டுபிடிச்சது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் ரேடார். அதாவது வான்வெளியில் நம்ம அனுப்புகிற சேட்டலைட்ஸ்லாம் போகும், போய் அங்கே வந்து அதோட இதை முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அங்கேயே தான் சுற்றிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே நம்ம இதுக்கப்புறம் அனுப்ப போகிற சேட்டலைட் போய் மோதிச்சுன்னா விபத்துக்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படக்கூடாது அப்படின்றத எந்த கருவி பொறுத்துவாங்கன்னா ரேடார். வவ்வால் எப்பவுமே என்ன பண்ணும்னா பறக்கும் பொழுது ஒரு மிகியொலியை ஏற்படுத்தி கொண்டே செல்லும், ஒரு ஒலியை ஏற்படுத்திட்டே போகும். அந்த ஒலி போய் எங்கன்னா ஒரு எதில் ஒரு செவுறு இருந்துச்சுன்னா அது மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வவ்வால் கிட்டே வரும். அப்படி வரும்போது வவ்வால் உஷாராயிட்டு ஓ அங்கே ஏதோ தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடும். அந்த மாதிரி தான் ரேடார்ன்ற ஒரு டிடெக்ஷன், ரேடார்ன்ற ஒரு கடியும் ரேடியோ வேவ்ஸ் அனுப்பும். அந்த ரேடியோ வேவ்ஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பியும் மிஷின் அந்த இது ரேடார் மிஷின் கிட்டே வந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு அப்ஸ்டக்கல் இருக்குது, அதாவது ஒரு தடை இருக்குது, நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போகாது. ஸோ நல்லா இருங்க, பேர்லேயே பாருங்கள் ரேடியோன்னு இருக்குது. அப்போ அது பயன்படுத்துறதும் என்ன வேவ்ஸ் தான் இருக்கும், ரேடியோ வேவ்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. புரியுதுங்களா, ரேடாரோட பிரின்சிபலும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது போலாங்களா. ஸோ எக்ஸ்பென்ஷனும் பார்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். டேஷ் இஸ் கால்டு த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ், 1000 ஏரிகளின், 1000 ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது, நாடு எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சுவிட்சர்லாந்தா, ஸ்வீடனா, கனடாவா, ஃபின்லேண்டா. ஸோ ஆன்சர் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன், ஃபின்லேண்டு தான். சார் எப்படி சார் இப்படி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, எனக்கு ஞாபகம் எப்படி சார் வச்சுக்கிறது அப்படின்னா, லேக்னா ஏரி, ஏரியில் என்ன பிடிப்பீங்க, மீன் பிடிப்பீங்க. கரெக்டா, கரெக்டா, மீன், மீனை இங்கிலீஷில் எப்படி எழுதலாம், ஃபிஷ், ஃபிஷ்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் எஃப், ஃபின்லேண்ட் ஃபஸ்ட் லெட்டர் எஃப். முடிஞ்சிச்சா, இப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்குமா, ஏரினாலே மீன் தான் ஃபேமஸு, அந்த மீனில் ஃபஸ்ட் லெட்டர் ஃபிஷ், மீன் இங்கிலீஷில் எதுனா ஃபிஷ் தான், அப்போ ஃபிஷ் தான் ஃபேமஸ் ஏரினாலே. ஸோ ஃபிஷ்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் எஃப். அப்போ 1000 ஏரிகளின் நகரம், அந்த 1000 லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்னாலும் ஃபின்லேண்ட், அந்த எஃப் தான் காமனாக இருக்கணும். புரியுதுங்களா, அடுத்த க்வெஸ்சன் போகலாங்களா. நெக்ஸ்ட், ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் த கர்பா ஏ ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்பா, கர்பானாலே ஜி, இங்கே நான் டான்ஸ் ஞாபகம் வச்சுங்க, ஜி, ஜியில் தொடங்குற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அது இருக்கணும், கர்பா குஜராத். ஓகேவா, அப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், இட்ஸ் ஏ ஷார்ட் கட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஈஸி ஞாபகம், நான் சொல்லிட்டேன், கர்பா ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டேட்டுடைய ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ், ஃபோக் டான்ஸ்னால் பாரம்பரிய கலாச்சார நடனம் அந்த அந்த ஸ்டேட்டினுடையது. ஆந்திரப்பிரதேஷ் நம்ம பக்கத்தில் இருக்கல, நம்ம ஆந்திரப்பிரதேஷ் அதில் எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆந்திரப்பிரதேஷனுடைய ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் எதுனா, ஃபோக் டான்ஸ் எதுனா குச்சிப்புடி. குச்சிப்புடி தான் ஆந்திரப்பிரதேஷனுடைய ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ். பீகாருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜத், ஜதீன் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கும். ஸோ பஞ்சாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாங்க்ரா. புரியுதுங்களா, பஞ்சாப் எதுங்க, பாங்க்ரா. ஸோ
ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ரியலை அனலைஸ் பண்ணி படிக்கும்பொழுது இதற்கான விடை இதுன்னு தெரிஞ்சு படிச்சுட்டா போதாது, மற்றதுக்கும் விடை எதுவும் தெரியுது, ஏன் அது விடையாக வரல அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா படித்த மாதிரி தெரியும். இப்போது ஆந்திரப்பிரதேஷுக்கு குச்சிப்புடின்னு தெரிஞ்சிச்சு, பீகாருக்கு ஜஜ்ஜதின்னு தெரிஞ்சிச்சு, பஞ்சாப்க்கு பாங்க்ரான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கர்பான்றது குஜராத்துக்கானது, புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாங்களா? அடுத்தது ஒரு ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கங்க, பாருங்கள். த சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் இஸ் 136. அதாவது ஏதோ ஒரு மூணு நம்பரை கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட்டு, இதை கூட்டினா என்ன வருமா? 136 புக்ஸ் வருமா? த ரேஷியோ பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர், அதாவது எக்ஸ் இஸ் டு ஒய்க்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்கானா, ஃபஸ்ட் நம்பர்னா என்ன எக்ஸுங்க, செகண்ட் நம்பர் ஒய்யுங்க, அதோட ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருக்கான். ஒரே நிமிஷம், 2:3 கொடுத்துருக்கான். த ரேஷியோ ஆஃப் செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர், அதாவது ஒய் இஸ் டு ஜட்டு இஸ் ஈக்குவல் டு 5:3 கொடுத்துருக்கான். ஓகேவா? பா, நல்லா லிசன் பண்ணுங்கள். இது எப்படி வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம், ஆனால் இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது அவன் என்ன நம்பர் கேட்டிருக்கான்னு பாருங்கள், செகண்ட் நம்பர் தான் கேட்டிருக்கான். செகண்ட் நம்பர் பாருங்கள், செகண்ட் நம்பர்னா இது ஒய், ஏன்னா நான் மூணு நம்பருக்கு வெவ்வேறு வேரியபிள் கொடுத்துருக்கேன், எக்ஸு ஒய் ஜட்டு. எக்ஸ்னா ஃபஸ்ட் நம்பர், ஒய்னா செகண்ட் நம்பர், ஜட்னா தேர்ட் நம்பர். இப்போ ஒய்யை தான் நான் செகண்ட் நம்பர்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரேஷியோவில் பாருங்கள், ஒய் 3 டிவிசிபிள் ஆகணும். செகண்ட் ரேஷியோவில் பாருங்கள், ஒய் வந்து 5 டிவிசிபிள் ஆகணும். நல்ல ஞாபகம் இருக்கா? 3, 5. அப்போது வர ஆப்ஷனில் எந்த நம்பர் 3 டிவிசிபிள் ஆகி 5 டிவிசிபிள் ஆகுதோ, வர ஆன்சரில் எந்த ஆப்ஷன் வந்து 3 டிவிசிபிள் ஆகி 5 டிவிசிபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு எதுவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் 40 5 டிவிசிபிள் ஆகும், ஆனால் 3 ஆகுமா? ஆகாது. அப்போ அது உங்கள் விடை இல்லை. 48 வந்து 3 ஆகும், 5 ஆகுமா? ஆகாது. அப்போ அதுவும் உங்கள் விடை கிடையாது. லாஸ்ட்டு 72 5 டிவிசிபிள் ஆகாது, அப்போ அதுவும் விடையே கிடையாது. இந்த 60 தான் 3 ஆகும், 5 டிவிசிபிள் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் 60. பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம், இதுக்கு கணக்கு போடணுன்ற அவசியம்லாம் இல்லை. பட் இதுக்கு கணக்கு போடணும், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதை வந்து நாங்கள் அதுக்கான வீடியோ இந்த சாப்டர்னு எடுப்போம்ல, அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொன்னால் அதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாங்களா? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 8, 12, and 20 25 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 5 இன் ஈச் கேஸ். அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்குங்க, இந்த 4 நம்பர் தான் ஆப்ஷனே, இந்த 4 நம்பரில் எந்த நம்பரை வகுத்தா நமக்கு கண்டிப்பாக, அதாவது 8, 12, 20, 25 வகுக்கும் போது டெஃபினட்டாக 5 ரிமைண்டராக இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் இதுக்கு 605 தான் ஆன்சர், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், அதை வச்சு நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, இந்த கேள்வி எனக்கு சார் எனக்கு சால்வ்லாம் பண்ண தெரியாது சார், எனக்கு புரியாது சார்ன்றவங்க இந்த கொஷினை வச்சு கூட ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ஒரு ஆனால் வகுத்தல் கணக்கு தெரியும், நாங்கள் வகுத்தல் கணக்கு தெரியலாம் போட முடியாது. இப்போ இந்த நம்பரை 8 டிவிசிபிள் பண்ணுறேன். ஓகேவா? 605 நான் 8 டிவிசிபிள் பண்ணும்போது 64 தான் வரும். ஸோ 56 வருமா? 56 வரும். ரிமைண்டர் வந்து 56, ரிமைண்டர் 45 மீறும். ஸோ 40ன்றது 8 டிவிசிபிள் ஆகும், 5 ரிமைண்டர் மீறும். அதாவது புரியுதுங்களாங்களே, 605 நான் 8 டிவிசிபிள் பண்ணும்போது 56 தான் இருக்கும். ஸோ அது எத்தனை டைம்ஸ்னா 7 times. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து 4 இருக்கும். ஸோ அந்த 45 திருப்பி நான் 8 டிவிசிபிள் பார்க்கும்போது 40 ஆகிடும். மிச்சம் எவ்வளோ மீறுங்க? 5 கண்டிப்பாக மீறும், 5 கண்டிப்பாக மீறிடும். அதே மாதிரி இதே நம்பரை நான் 12 டிவிசிபிள் பண்ணலாம், 20 டிவிசிபிள் பண்ணலாம், 25 டிவிசிபிள் பண்ணலாம். எல்லாத்திலையும் டிவிசிபிள் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக எது ரிமைனிங் இருக்கும்? 5 இருக்கும். வேறு எந்த நம்பருக்கும் 5 ரிமைண்டராக வரவே வராது. அது நீங்கள் ஒரு முறை டிவிசிபிள் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 59 ஃபார் எக்ஸாம்பிள் 595 டிவிசிபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வராது. 1205 டிவிசிபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பரில் உங்களுக்கு 5ன்றது ரிமைண்டராக வராது. ஆனால் இதில் மட்டும்தாங்க எல்லாத்தையும் வரும். அப்படியே செக் பண்ணி கூட இந்த க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம், எதனா ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த கேள்வி போகலாங்களா? விச் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஆர்கனைசேஷன் ஆஸ் இட்ஸ் மோட்டோ யோகேஷேமம் வஹாமஹாயம். அதாவது வந்து இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகேஷேமம் வாகமியாயும், இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யுவர் வெல்ஃபேர் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யுவர் வெல்ஃபேர் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது உங்கள் நலன் எங்கள் பொறுப்பு, அதுதாங்க அதோட அர்த்தம். அந்த உங்கள் நலன் எங்கள் பொறுப்புன்னு இந்த 4 ஆர்கனைசேஷனில் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம எல்ஐசி தான் சொல்கிறோம்.
புரியுதுங்களா, நம்ம எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்கிறோம், எல்ஐசி பாலிசி போட்டியா அப்படின்னு கேட்போமே, அவங்க தான் சொல்கிறாங்க உங்கள் நலன் எங்கள் பொறுப்பு, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் வந்து அவங்களுடைய மோட்டோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மோட்டோ இருக்கும், அதை வச்சு தான் அவங்க அவங்கள பிரபலப்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் நலன் எங்கள் பொறுப்பு, அதாவது நீங்கள் எங்ககிட்ட இப்போ காசு போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பத்திரமா நீங்கள் செத்துட்டா கூட என்ன பண்ணுவேன், உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டது உங்களை சார்ந்தவர்கள் நன்றாக இருப்பாங்க. அப்போ உங்கள் நலன், நம்ம நலன் யாருங்க நினைக்கிறோம், நமக்கு பின்னாடி வர சந்ததினும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். இப்போ மற்றதுக்கெலாம் கூட இருக்கும்ல, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு மோட்டோ இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இம்பார்ஷியலிட்டி இன்டெகிரிட்டி, அதாவது ட்ரிபிள் ஐங்க. ஒரு முறை நான் தெளிவாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரி இம்பார்ஷியாலிட்டி இன்டெகிரிட்டி, அதாவது தொழில் பாரபட்சமின்மை, பாரபட்சமின்மை ஒருமைப்பாடு, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அதோடைய மோட்டோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சி, சிபிஎஸ்சின்னு படிப்போம்ல, சிபிஎஸ்சி போர்ட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த சிபிஎஸ்சியினுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை டூயிங். ஓகேவா, தொழில் அதாவது வந்து செயல் வழி கற்றல், அதாவது படிக்கணும், படிக்கும்பொழுது நம்ம ஆக்டிவிட்டி மூலமாகவே கற்றுக்கணும். ஏன்னா சிபிஎஸ்சி புக்கு போய் பாருங்கள், முழுக்க முழுக்க சிலபஸே இருக்காதுங்க, ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அப்போ அதெல்லாம் அதை செஞ்சு பார்க்க தான் அவன் அதெல்லாம் கற்றுப்பான். ஸோ அதுதான் வந்து லேர்னிங் பை டூயிங். அப்போ இதுக்கு நம்ம ஆப்ஷன் இல்லாததுக்கும் என்னென்ன மோட்டோன்றதுக்கும் மோட்டோ என்னன்றதை தெரிஞ்சுட்டு வரும். லாஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் பேங்கிங் நத்திங் எல்ஸ், அதுதாங்க அதனுடைய மோட்டோ. புரியுதுங்களா இப்போ? ஸோ அடுத்தது போலாமா? அப்போ இந்த யோகேஷ் மாம் மகாமியாம் இது வந்து எதனுடைய மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்களா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, யுவர் வெல்ஃபேர் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஓகே, அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருந்தோம், ரீசனிங்கும் ஜென்ரல் அவேர்னஸும், ராகான் ஒரு இருந்ததில்ல ஒரு டாபிக், ஒரு சிலபஸில் ஒரு டாபிக்கு, அதை தான் பார்த்தோம். இப்போ அடுத்தது இங்கிலீஷ். இங்கிலீஷ் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு கேள்விங்க, இதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க, ஈஸியான ஒரு கேள்வி. நல்லா பாருங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட், இன்கரெக்ட்லி அதாவது தவறான வார்த்தைகள். அக்கர் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, ரிசீவ் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, அகாமடேட் அப்படின்றதுக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. எதுக்கு தான் தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட், நல்லா பாருங்கள், செப்பரேட்டட் ஒரிஜினல் ஸ்பெல்லிங் இது தான். ஓகேவா, அங்கே வந்து ரெண்டு இ, ரெண்டு ஒரு இந்த இடத்துல ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான், ஈ கொடுத்துருக்கோம், அதனால் செப்பரேட் தான் என்னது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மற்ற எல்லா வேர்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுலாம் கூட ரெண்டு கேள்வி மூணு கேள்வி கேட்குறாங்க, அப்போலாம் உங்களுக்கு அதில் ஈஸியாக மார்க் கிடச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூஸ் த வேர்ட் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் இன் த மீனிங் த வேர்ட் கிவன் பிலோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வார்த்தைக்கு சினானிம்ஸ் கேட்குறான், ஒரே மாதிரி இருக்கிற சொல், அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு என்ன மீனிங்னு தெரியணும். ஜிஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுபவம், ஜிஸ்ட்னா என்ன அனுபவம், அந்த அனுபவம்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன், பேஷன்னா தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேட்கை அதாவது கற்றுக்கணுன்ற ஆர்வம், இல்லை அதுதான் என்னுடைய பேஷன், அதுதான் நான் அது அதில் தான் நான் முழுமுழை போட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அனுபவமும் பேஷனும் தான் ஒத்துப்போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஆனால் மற்றதுக்கெலாம் கூட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். அப்பத்தி, அப்பத்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கறை இல்லை, அக்கறையின்மை. ஓகேவா, அக்கறையின்மை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்பத்தி. லேசி, எல்லாருக்குமே நல்லா தெரியும் லேசினா என்னதுங்க, சோம்பேறி, சோம்பேறி தான் லேசி. லாஸ்ட் போர்டோம், போர்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுப்பு, அலுப்பு. இதுக்கெலாம் கூட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வொகாபுலரி வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரையும் எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ ஜெஸ்ட்னா அனுபவம், அந்த அனுபவத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரே வார்த்தை இது பேஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி, சூஸ் த வேர்ட் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் இன் த மீனிங் டு த கிவன் வேர்ட் பிலோ. ஓகேவா, இப்போ வந்து நம்ம பார்த்தது சினானிம்ஸ், இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஆப்போசிட் மீனிங், தட் மீன்ஸ் எதிர்ச்சொல், எம்பலிஷ், ஆன்டனிம்ஸ்னு சொல்லக்கூடிய அதுதாங்க எம்பலிஷ். எம்பலிஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு, அழகுப்படுத்தணும். ஓகேங்களா, மேற்கொண்டு அழகுப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் எம்பலிஷ். கிளியராக, ஸோ எம்பலிஷ் பண்ணுங்க அப்படின்னா என்னென்னா அழகுப்படுத்து, மேற்கொண்டு அழகுப்படுத்துது. இப்போ சாக்ரிஃபைஸ்னால் எல்லாருக்குமே மீனிங் தெரியும், தியாகம். அப்போ அழகுப்படுத்துறதுக்கு எதிர்ச்சொல் வந்து தியாகம்ன்றது வராது. ஓகேங்களா, ஃபோர்ஃபிட், ஃபோர்ஃபிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது. ஓகேவா, ஐயோ எனக்கு வேணாம்ப்பா நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு விட்டு கொடுக்கறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபிட். அந்த விட்டு கொடுத்தாலும் அப்போ கண்டிப்பாக அழகுபடுத்தலுக்கு எதிர் மீனிங்காக வராது. நெக்ஸ்ட்டு இண்டிக்ட், இண்டிக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிக்ட்னா என்னது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தல். அப்போ அதுவும் நமக்கு எதிர்ச்சொல்லாக வராது. அப்போ எதிர்ச்சொல்லாக வர்றது எது தாங்க, டிஸ்ஃபிகர், டிஸ்ஃபிகர்னால் விகாரப்படுத்து, அசிங்கமாக்கு, அசிங்கப்படுத்து, அதுதான் வந்து அதனுடைய மீனிங். அப்போ எம்பலிஷ்னா அழகுபடுத்து,
டிஸ்ஃபிகர்னா விகாரப்படுத்து, அதுதான் அதனுடைய மீனிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது போலாங்களா, அடுத்த கேள்வி. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் பார்த்தீங்களா, புரியுதில்ல, எல்லா மீனிங்க்கும் ஒரு அர்த்தமும் தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நாங்களும் நிறைய வேர்ட்ஸுக்கான மீனிங்கும் நாங்கள் போடுற வொகாபுலரி வேர்ட்ஸ்லாம் எங்கள் பார்ப்பீங்க இனிமே வர வீடியோஸில். நெக்ஸ்ட்டு, எ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அதாவது சிறந்த அனுபவம் உள்ள ஒரு மனிதர் அப்படின்றவர் என்னன்னு சொல்லலாம்னா ஆஃபீஸர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆஃபீஸர்னா அதிகாரி, அவ்வளோதான். ஆஃபீஸர்னா என்னது? அதிகாரி. சீனியர் அப்படின்னா உயர் அதிகாரி. உயர் அதிகாரின்றதுனால வந்து என்ன சொல்ல முடியாது, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இல்லை. இப்போ இன்றைக்கி நான் சேர்றேன், நாளைக்கு எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஆஃபீஸில் சேர்றாங்கன்னா அவருக்கு நான் தான் சீனியர், அதனால் நான் வந்து அனுபவம் மிக்க பர்சன் சொல்ல முடியாது இல்லை. இன்றைக்கி நானும் ஒரு வகையில் ஃப்ரெஷர் மாதிரி தான். அடுத்தது அப்பரண்டிஸ். இந்த அப்பரண்டிஸ்னால் அப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், வடிவேல் காமெடியில் வாங்கடா அப்பரன்ஸ் செட்டுங்களா, வேலையில் உள்ளவங்களை தான் அப்பரன்ஸ் செட்டு, நான் புதிதாக வேலையில் உள்ளவங்களை தான் அப்பரன்ஸ் செட்டுங்கெல்லாம் சொல்லுவோம், அப்பரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வெட்டேரியன், இதுதான் என்னதுன்னா முது பெரும் அல்லது பழம்பெரும், பழம்பெரும் நடிகர் காலமானார் அப்படின்னு சொல்கிறாங்களே, வெட்டேரியன். ஓ, அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், முது பெரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த மீனிங் இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ட்டு எதை தான் குறிக்குதுன்னா இந்த டி வெட்டேரியன் தான் குறிக்குது. நெக்ஸ்ட், ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஜம்பிளிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கிறத நான் பார்த்தேன், அந்த ஜம்பிளிங் சென்டென்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன இது இருக்குது, ஒரு க்ளூ கூட இருக்குது, அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நல்லா பாருங்கள், இதில் வந்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அண்ட் டு ரிசர்வ் மோர் சீட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் டு ரிசர்வ் மோர் சீட்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கலைஞ்சிருக்கு, இதை நான் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னும் பொழுது இதை ஆர்டர் வைஸ் இங்கே இருக்குல்ல, இப்போ 2, 3, 4, 1னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் 2 வரணும், அடுத்தது 3rd வரணும், அடுத்தது 4th வரணும், அடுத்தது 1 வரணும். இதை செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுதான் ஆப்ஷன், அப்படி இல்லைனா அது ஆப்ஷன் இல்லை, அப்படி ஒன்று டிசைட் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் சில வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ அன் டு ரிசர்வ் மோர் சீட்ஸ், யாருக்கோ வந்து சீட்டை ரிசர்வ் பண்ணுறாங்களாம். இப்போ பாருங்கள், இந்த இதுக்கான அர்த்தம் அதுதான், இந்த தேர்ட் சென்டென்ஸ்க்கான அர்த்தம் அன் டு ரிசர்வ் மோர் சீட்ஸ். மோர் சீட்ஸ் யாருக்கோ அதிகப்படியான சீட்டுகளை வந்து ரிசர்வ் பண்ணுறாங்களாம். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். எப்பவுமே ஒரு ரீசன் சொல்றாங்கன்னா அது பக்கத்தில் எது வரணும், ஃபார்ன்ற ஒரு வார்த்தை தொடர்ந்து வரணும். மோர் சீட்ஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், பின்தங்கியவர்கள், கம்யூனிட்டி வைஸ் வந்து பின்தங்கியவர்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான சீட்டுகளை வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்போது இந்த மூணாவது சென்டென்ஸும் ஒன்றாவது சென்டென்ஸும் எங்கே தொடர்ந்து வருதோ அதுதான் விடை. முதல் சென்டென்ஸில் பாருங்கள், 3, 1 தொடர்ந்து வரல. இரண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள், 1, 3 தான் தொடர்ந்து வருது. மூன்றாவது ஆப்ஷனில் தான் 3, 1 தொடர்ந்து வருது. அப்போ ஆப்ஷன் இஸ் சி. இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது 18th க்வெஸ்சன் பாருங்கள், த தண்டர் வாஸ் அக்கம்பனைடு. அக்கம்பனைடு, இப்போ எப்பவுமே இந்த அக்கம்பனிடு வார்த்தை வந்துச்சுனாலே அது பக்கத்தில் வரக்கூடிய ப்ரிபோசிஷன் பை தான், அது டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கம்பனிடு பை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் உடன், கூடவேப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, உடன். ஏ, ஒரு த தண்டர் வாஸ் அக்கம்பனைடு பை ஹெவி ரெயின், அதாவது கடினமாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா, அப்போ எது வருதான், இடியும் கூட சேர்ந்து வருதான், அவ்வளோதான். ஆமாம், மழை நல்லா பெஞ்சால் கூட இடி வரும்ல, அதை தான் அவன் சொல்லியிருக்கான், த தண்டர் வாஸ் அக்கம்பனைடு பை எவிரன். அப்போ ப்ரிபோசிஷன் வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பான், சில வார்த்தைகளில் ப்ரிபோசிஷன் இதை தொடர்ந்து இதுதான் வரும்ன்றது ரூல்ஸ். அந்த மாதிரி அக்கம்பனின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது பக்கத்தில் எது தான் வந்திருக்கணும், பை தான் வந்திருக்கணும். ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. அடுத்து சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாங்களா, ஒரு சயின்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டல்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் ஆன் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பின்னாடி இருக்கிற மெட்டல், இப்போ நாங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த மெட்டலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் குறையணும் எப்போ, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை, வெப்பநிலை அதிகமாகும் போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானியத்தில் தான் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு சிலிக்கான், ஜெர்மானியம், இது ரெண்டும் தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்லலாம் ரொம்ப முக்கியமான எலமெண்ட்டே. சிலிக்கானுடைய கட்டின் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.3, இதுக்கு வந்து கட்டின் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.7. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இதிலே தெரியும், கட்டின் வோல்டேஜ்னும் போது V=IR ஒரு ஃபார்முலா இருக்கும் ஓம்ஸில் அப்படி. ஸோ ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அந்த மாதிரி தான் கான்செப்ட் வைஸ் தான் சொல்லணும். சரி, நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடுறேன். இது ரெண்டும் தான் முக்கியமானது. அலுமினியம்லாம் அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். வேறு இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் இந்த மூணுத்துலேயும். ஆனால் ஜெர்மானியத்தில் தான் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா காப்பர் கலோரிமீட்டர்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 11th 12th பண்ணியிருப்பீங்க, அதிலே தெரியும் உங்களுக்கு. அப்போ நினைவுப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, அதிலே உங்களுக்கு தெரியும் காப்பர்லலாம் எப்படி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த க்வெஸ்சன், 20th க்வெஸ்சன், வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப் அட் மேக்னெட்டிக் போல்ஸ் ஆஃப் எர்த். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் போல்ஸுன்றது வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. ஸோ இந்த மாதிரி நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி பகுதிகளில் தான் இந்த மேக்னெட்டிக் போல் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கும் போது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா
பாசிட்டிவ் ஸ்கேலில் நெகட்டிவ் ஸ்கேல் வரும், இங்கேருந்து பாசிட்டிவ் ஸ்கேல், அது அப்வேர்டில் போகும்போது பாசிட்டிவ் ஸ்கேலும் டவுன்வேர்டில் போகும்போது நெகட்டிவ் ஸ்கேலிங்கும் வரும். அந்த மாதிரி மேக்னெட்டிக் டிப் போல் வந்து இந்த இடம் தான். இந்த இடம் எத்தனை டிகிரி அப்படின்னு கேட்குறான் நமக்கு, ஒன்றும் இல்லை 90 டிகிரி, அது டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. டிப் ஃபார் மேக்னெட்டிக் போல் ஆஃப் எர்த் வந்து எவ்வளோ தான், 90 டிகிரி. அதுக்கு அடுத்தது 21th question பாருங்கள். The electrical circuit used to get a smooth DC output from a rectifier circuit is called. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கியூட் இருக்குது, ஏசின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய வேவ் தான் ஏசி வேவ். டிசி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் டிசி. அப்போ இப்படி இருக்கிற சிக்னலை இப்படி மாற்றி தர்றதுக்கு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் நான் எதை பயன்படுத்துவேன்னா ஃபில்டர். புரியுதுங்களா? ஃபில்டரை பயன்படுத்தினா தான் இந்த மாதிரி வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு வேவ் வந்து எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கிளியராக வர வேவ் அவுட்புட்டில் நான் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் போடும் போது இப்படின்னு வரும், ஒரு மாதிரி வரும். அதாவது ஸ்ட்ரைட்டாக வராது, ஏறத்தாழ அதில் கொஞ்சம் நாய்ஸ்லாம் ஆட் ஆகி வரும். அந்த நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எந்த சர்க்கியூட் போடுவேன்னா ஃபில்டர் போடுவேன். ஃபில்டர் போடும் போது அதுலேருந்து என்ன ஆகிடும், வடிகட்டி எனக்கு ஒரு பியூர் வந்துடும். ஏன்னா நமக்கு நல்லாவே ஞாபகம், ஃபில்டர்ன்றது என்ன, தேவையில்லாததை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் ஃபில்டரே நம்ம யூஸ் பண்ணுறோம். டீக்கெலாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் தேவையில்லாத ஏசி ஏசி சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, பிளாக் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபில்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெக்டிஃபையரில். அடுத்தது 22nd க்வெஸ்சன் போயிடலாங்களா. The process by which an alternating current, alternating current na vera edhum illanga AC, ipo na sonnala indha signal and sinusoidal signal da vandhadu, is converted into direct current. Direct current na enna, DC. Appo AC ya DC ya maathradhu enna process nu kekkara, it's nothing but rectification. Rectification da adu pannum, yen appdin paathina purification or operation illave illa. எலக்ட்ரிஃபிகேஷன் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரையும் ஆம்ப்ளிஃபிகேஷன்னா சின்னதாக வரக்கூடிய சிக்னலை பெருசாக மாற்றி தர்றது தான் ஆம்ப்ளிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் தான் ஏசியாக வரக்கூடிய சிக்னலை டிசியாக மாற்றி தரும். அதாவது இப்படி வரக்கூடியதை ஸ்ட்ரைட் லைனாக தரும். கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன்ன்றது அந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் மாதிரி தான்மா, சின்ன சிக்னலை பெருசு பண்ணி தர்றது. கிளியரா? ஸோ அப்போது த ப்ராசஸ் பை விச் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு டைரக்ட் கரண்ட்னா என்னது, ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் ரெக்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி இங்கே ஆசிலேட்டர்னு சொல்லையா, ஆசிலேட்டர் ஃபில்டர் ஆம்ப்ளிஃபையர்லாம் இருக்குல்ல, ஆம்ப்ளிஃபையரோடைய எக்ஸ்பிளேஷன் தான் இப்போ கீழே பார்த்துட்டீங்க, சின்ன சிக்னலை பெருசு பண்ணி தர்றது. லாஜிக் கேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ரெண்டு டிஜிட்டல் இன்புட் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த லாஜிக் கேட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது க்வெஸ்சன் போயிடலாங்களா. Through which mode of wave propagation or the radio wave sent from one place to another? நல்லா ஞாபகம் வச்சுங்க, FM. எஃப்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, ரேடியோ வேவ்ஸ்ன்றது வந்து ரேடியோலலாம் இப்போ நம்ம கேட்கக்கூடிய எஃப்எம் சிக்னல் தான், ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னல். அந்த சிக்னலை எது வழியாக அனுப்பலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எஃப்எம் எப்படிங்க எடுக்குது, ஸ்கையில், ஸ்பேஸ். ஸ்கைனாலும் ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான், வான் வழியாக வரக்கூடிய சிக்னல். அப்படி இல்லைனா கிரவுண்ட் வழியாக கேபிள் கொடுத்த சில நேரத்தில் கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஸோ எல்லா வழிமுறைகள்லையும் நமக்கு வந்து என்ன ஆகும், ரேடியோ வேவ்ஸ் வந்து அனுப்ப முடியும். அதாவது தரை வழி மூலமாகவும் அனுப்பலாம், வான் வழி மூலமாகவும் டெஃபினட்டாக அனுப்பலாம். அதுதான் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? நான் 23 க்வெஸ்சன் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஓவராலாக ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர்னா கொஞ்சம் பயம் வரக்கூடாது, எக்ஸாம்னா இவ்வளோ சிம்பிளாக இருக்கும், நம்ம தைரியமாக அப்ளை பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் போக்கணுன்றதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் பேப்பரை ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பயப்படாமல் பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏர்ஃபோர்ஸ்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக முப்படை ட்ரைனிங் அகாடமி கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் என்னென்ன வழியில் அவங்க வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்கன்றது டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து வெளியிலேருந்து வந்து தங்கி படிக்கணும்னு பார்த்தீங்கனாலும் தாராளமாக படிக்கலாம். இங்கே டெய்லியும் ரெகுலராக கிளாஸஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போயிட்டே தான் இருக்கும். அந்தந்த வீக் நடத்துறதுக்கான டெஸ்ட் அந்தந்த வீக்கே நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு 5 to 7:30 ஈவினிங் அகெயின் இன்னொரு முறையும் இருக்கும் 4 to 6 PM. ஸோ ஃபிசிக்கல் பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஃபிசிக்கல் டெஃபினட்டாகவே கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ரிட்டனுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா உழைப்பு எடுத்து படித்தா போதும், ஃபிசிக்கல் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வரவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட வித் லோ காஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வந்து தாராளமாக சேருங்க, வந்து பயன்பெறுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மேத்தமெட்டிக்ஸ்க்கான வீடியோவை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.